नमः ओम विष्णु पदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाचस्त्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण दामोदर अष्टकम அந்த எட்டு பாடல்களையும் நம்ம பார்க்க போகிறோம். தாமோதரா லீல ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தில் இருக்குது. ஸோ அந்த லீலையை ஒட்டி ஒரு பாடல் ஒரு அஷ்டகத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ஆச்சாரியர்கள். ஸோ சத்யவர்த்த முனி நாரத முனி சௌனக ரிஷியும் அங்கே இருந்தார். ஸோ அவங்களுடைய கன்வர்சேஷனில் வந்து இந்த தாமோதரா அஷ்டகம் தாமோதரா பகவானுடைய பேரு அஷ்டகம் எட்டு பாட்டு. ஸோ அதை வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு காலத்தில் நடந்தது. அதுக்கு அப்புறம் வந்து வியாசர் வந்து அதை எழுதி நமக்கு கொடுத்தார். ஸோ வியாசர் எழுதி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம அது வந்து நமக்கு பத்ம புராணத்தில் வந்து அது நமக்கு கிடைக்குது. அது பத்ம புராணத்தில் இருந்தது, அது தாமோதர அஷ்டகம்னு ஒரு பாடல் இருந்ததுன்னு சொல்லி அதை மகாபிரபுவோடைய சிஷ்யர்கள் கோஸ்வாமிகள் வந்து நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அது அப்படியே நமக்கு கிடைச்சிது, முக்கியமாக சனாதன கோஸ்வாமி. ஸோ இந்த எட்டு பாடல் இருக்கும், அதில் உள்ள மொத வரி மொத பாட்டு அது நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நமாமீஸ்வரம் சச்சித் அனந்த ரூபம் லஷாட் குண்டாலம் கோகுலே பிரஜமானம் யசோதாபியோலூக்க லார்தவமானம் பராமர்ஷமன்யந்த தோதுருத்த கோபியா நமாம் ஈஸ்வரம் சாச்சேத் அனந்த ரூபம். இந்த மாதிரி சில பேர் பாடுவாங்க, நமாம் ஈஸ்வரம் சாச்சேத் அனந்த ரூபம் அந்த மாதிரி சில பேர் பாடுவாங்க. ஸோ இந்த மீனிங் வந்து இன்றைக்கு நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். இந்த பாட்டை எடுத்தோன்னே முத விஷயம் வந்துட்டு ஆச்சாரியர்கள் எதை வச்சாங்கன்னு சொன்னால் நமஹான்னு வைக்கிறாங்க. நமாம் ஈஸ்வரம் சச்சி அனந்த ரூபம் அப்படின்னு வைக்கிறாங்க. நமம்னா என்ன, நான் நமஸ்கரிப்பது, பகவானுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன், அவருடைய பாதத்திற்கு நான் விழுந்து கும்பிடுறேன். ஸோ இந்த நமாவை கொண்டு வந்து முத இடத்துல வைக்கிறாங்க. நமாம் ஈஸ்வரா, ஸோ அவர் வந்து கண்ட்ரோலர். ஆனால் நிறைய ஈஸ்வரர்கள் இருக்கிறாங்களே, நிறைய ஈஸ்வரர்கள் இருக்கிறாங்க. நரேஸ்வரா இருக்கிறார், சுரேஸ்வரா இருக்கிறார், லோகேஸ்வரா இருக்கிறார், மகேஸ்வரா இருக்கிறார், திராவிடேஸ்வரா கூட இருக்கிறார். சத்யவர்த்த முனிக்கு வந்து திராவிடேஸ்வரானும் பேர் இருக்கு நைன்த் கேன்டோ ஸ்ரீமத் பாகவதத்தில். அப்போ நிறைய ஈஸ்வரர்கள் இருக்கிறாங்களே, அதற்கு அடுத்த லைனில் என்ன வச்சாங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவங்களுக்கு இருக்காது. சச்சித் அனந்த ரூபம். ஸோ பகவானை இங்கே ரூபத்தோடு நாம் பார்க்குறோம், பகவானை இங்கே நாம் ரூபத்தோடு பார்க்குறோம். பகவானை நம் ரூபம் இல்லாமல் பார்க்கறது கிடையாது. அருவமாக பிரம்மத்தில் பகவான் இருந்தாலோ பரமாத்மாவாக பகவான் இருந்தாலோ, ஆனால் பகவத் தத்துவம் ரூபத்தோடு தான் நாம் பார்க்குறோம். அந்த ரூபம் எத்தகைய ரூபம், சத் சித் அனந்தமான ரூபம். இது மற்ற ஈஸ்வரர்களுக்கு இருக்காது. நரேஸ்வரா அவங்களுக்கு சத்து சித்து அனந்தம் இருக்காது. அவங்களுடைய பாடி, அவங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து டெம்பரவரியாக இருக்கும். சத்து சித் அண்ட் அனந்த் ஃபுல் ஆஃப் இட்டர்னிட்டி, ஃபுல் ஆஃப் ப்ளீஸ், ஃபுல் ஆஃப் நாலேஜ். பகவான் வந்து நிரந்தரமாக உள்ளவர். பகவானும் ஃபுல் ஆஃப் நாலேஜ், பகவான் ஃபுல் ஆஃப் அனந்தம். அண்ட் அதுதான் பகவானை நாம் அருவமா, ரூபம் இல்லாமல் பார்க்கறது கிடையாது. பகவானை நாம் ரூபத்தோடு உருவமாக தான் நாம் பார்க்க வேண்டும். ஸோ இந்த அருவ தத்துவம், ரூபம் இல்லாத கடவுள், கடவுள் ரூபம் இல்லைன்னு சொன்னாக்கா அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலில் வந்து அதை போடவே முடியாது. அண்ட் ரொம்ப பேர் இந்த ஸ்லோகத்தையும் வேற மாதிரி சச்சித் அனந்த வாசுதேவாயம் தத் சத் அப்படின்னு மந்திரம்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க கடவுளுக்கு ரூபம் கிடையாது, கடவுள் வந்து ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிம்பாலிக் தான் அது
ஆனா சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுது? கீதையே, பாகவதம், பிரபந்தங்கள், ஆச்சாரியர்கள் கொடுத்த புத்தகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், பகவானை ரூபத்தோடு தான் நாம் வழிபட வேண்டும். ரூபத்தோடு தான் பகவான் இருக்கிறார், ரூபத்தோடு தான் இருக்கிறார். நீங்க பார்த்துருக்கீங்களா, ஆச்சாரியர்கள் பார்த்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம பரம்பராஸில் வந்துட்டு நம்ம எடுத்து அதை கொடுக்குறோம். சச்சித் அனந்த, சத் சித் அனந்த ரூபம். ஸோ நமா ஈஸ்வரா சச்சித் அனந்த ரூபம், நமாம் ஈஸ்வரம் சாச்சித் அனந்த ரூபம். அவருடைய உடல் வந்து அழியாதது, அவர் உடல் அழியாதது. அவர் சொல்றார் இல்லையா கீதையில, 4வது அத்தியாயத்தில் பகவான் சொல்றார் கீதையில, அஜா எனக்கு பிறப்பு கிடையாது, என் உடம்பு அழியாது. அவ்வியாத்மா, என் உடம்பு அழியாதது. மித்த ஈஸ்வரக உடம்பு அழிஞ்சு போயிடும். அவங்களுக்கு வந்து டெம்பரரி தான் அவங்க இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் வேற ஒரு ரூபத்திற்கு அவங்க போக வேண்டிய சூழ்நிலைகள் ஆகும். லோகேஸ்வரா, சுரேஸ்வரா, திராவிடேஸ்வரா. ஆனால் பகவான் வந்து நிரந்தர, அவருடைய அவருக்கு பிறப்பு கிடையாது, அவருடைய உடம்பு அழிவது கிடையாது. இருந்தாலும் சம்பவாமி ஆத்மமாயா, நான் யுகதூரம் வந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ நமாம் ஈஸ்வரம் சச்சித் அனந்த ரூபம், அந்த ரூபத்தை வந்து மொத்த லைன்ல வந்து அந்த ரூபத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றாங்க நமக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நமக்கு யாரை தான் இப்போ வந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறோம்? அந்த லீலையை பார்க்கும்போது ஒரு சாதாரண குழந்தையோட லீலை மாதிரி இருக்க இவர். அதனால தான் மொத்த லைன்ல வந்து அவர் யாருன்னு சொல்லிட்டாங்க. ஈஸ்வரா சச்சித் அனந்த, அவருக்கு ரூபமும் இருக்கு. ஸோ இது கிளியரா தெரிஞ்சிருச்சுன்னா சாக்ஷாத் பகவான் அவர். இருந்தாலும் சம்பவாமி ஆத்மயா மாயையா, எதற்காக? பரித்திரனாய சாதுனாம், பக்தர்களுக்காக பகவான் அவதாரம் எடுத்து வர்றார். ஸோ இது நம்ம கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டுனா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்த அடுத்த லைன் நமக்கு புரியறதுக்கு, ஏன்னா அடுத்த அடுத்த லைன்ல வந்துட்டு எப்படி ஒரு சின்ன குழந்தைய ஒரு லீலை செய்யும் போது இது பகவானோ, பகவான் தான் அவர் லீலைகள் செய்யறாரு, நம்ம அதை ரசிக்க ருசிக்கிறதுக்காக. ஸோ அடுத்த லைனு, லஷாத் குண்டாலம் கோகுலே பிரஜமானம். லஷாத் குண்டாலம், இந்த தோடு இருக்கு இல்லையா, குண்டலம் அப்படின்னு சொல்றோம். இந்த தோடுல வந்து இந்த ஒட்டிட்டு ஒரு தோடு இருக்கும், அதுல வந்து தொங்குற தோடு இருக்கும், தொங்கட்டா மாதிரி குண்டலா, ஜிமிக்கி கம்மல்னு சொல்றாங்களே அந்த மாதிரி தோடு தொங்கிட்டு இருக்கும். ஸோ இங்கேயோ மகர குண்டலா, இந்த இந்த மீன் ஷேப்ல இருக்கும், மகர மீன் மாதிரி, அண்ட் அந்த மாதிரியான ஒரு தோடு தொங்கிட்டு இருக்கும். அந்த தொங்கிட்டு இருக்கிற தோடு அவர் ஓடுறாரு இல்லையா, யசோதா மாயை திரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஓடுறா இல்லையா, அந்த தோடு வந்து மின்னும் பின்னும் மின்னும் பின்னும் ஓடும்போது அவரோட சிக்க அவரோட அந்த கண்ணத்தை போய் தொட்டுக்கொண்டு இருக்கும். ஸோ அந்த பாவத்தை, அந்த பிரேமத்தை அங்கே பிடிக்கிறாங்க ஆச்சாரர்கள், அதை எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒனமெண்ட்ஸில் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்படுது. ஏன்னா மின்னும் பின்னும் ஓடும்போது அவருடைய கண்ணத்தை போய் முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கார். யசோதமாய் முத்தம் கொடுத்த கண்ணம், கோபியர்கள் முத்தம் கொடுத்த கண்ணம், கோபாசனங்கள் முத்தம் கொடுத்த கண்ணம், நந்த மகாராஜா முத்தம் கொடுத்த கண்ணம், அடுத்த கோபியர்கள் வந்து வர போறாங்க முத்தம் கொடுக்கறதுக்கு அந்த கண்ணத்தை, இந்த தோடு போய் முத்தம் கொடுக்கறதுனால அதை கொண்டு வந்து மொத வைக்கிறாங்க. ஸோ இது நாம் பாவிக்கணும், இது பிரேமத்தில் முழுகினா இதை நமக்கு புரியும். அண்ட் லஷாத்து, லஷத்தி, அந்த 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 தோடு வந்து அப்படியே ஒரு ஷைன் பண்ணுது, அது அப்படியே ஒரு இன்னுக்கு தானே கிருஷ்ணனோட இதில் போய் தொடும்போது கிருஷ்ணருடைய உடம்புல போய் அதை தொடுவதுனால அதுக்கு வந்து ஒரு ஷைன் கிடைக்குது. அண்ட் அந்த 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 ஆர்னமெண்ட்ஸை காட்டி பகவானோட உடம்பே அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இங்கே அது பகவானுடைய உடம்பை டச் பண்ணது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து அதுக்கு மோஸ் மேலே போயிடுது. புல்லாங்குழலாக இருக்கட்டும், சங்கா இருக்கட்டும், ஆப்பாஞ்சஜன் நியமே பல்லாண்டாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு கனெக்ஷன் கிடைக்கப்படுது. புத்தனாவை வந்து பகவான் தொடுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ரூபம் அவங்கள எரிக்கும் போது அப்படியே ஸ்மெல், அந்த அந்த அவ்வளோ ஒரு ஃப்ரெக்னண்டாக இருக்கு. ஸோ லஷாத் குண்டாலம், அந்த அந்த குண்டலம் அதுவும் ஒரு ஜொலிக்குது. லஷத் குண்டாலம் கோகுலே பிரஜமானம், லஷாத் குண்டாலம் கோகுலே பிரஜமானம், கோகுல் என்ற இடத்துல பகவான் இந்த லீலையை செய்கிறார்.
விருட்சமண்டலா இதில் எல்லா லீலைகளும் நடக்குது. அந்த கோகுலில் இந்த லீலை நடக்குது மிருஜமா. ஸோ இந்த பர்டிகுலர் லீலைகள் வந்து மத்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியாது, மற்ற இடத்துல வந்து இந்த லீலையை பார்க்க முடியாது. ஏன்னா மற்ற லீலைகளை வேற மாதிரியான லீலை வந்துடும், மற்ற இடத்துல வேற மாதிரியான லீலை வந்துடும், ஐஸ்வர்ய லீலைகள் வந்துடும். ஸோ எங்கள் விருஜபூமியில் உள்ள லீலைகள் வந்துட்டு அதோடைய சுகம் வேறு, அதோடைய டேஸ்ட்டு வேறு, அதோடைய ரசனை வேறு. ஸோ அது வந்து இந்த கோகுலே விருஜமானம், அந்த பிரஜ கோகுலத்தில் வந்து அந்த பிரஜமானம்னு சொன்னாக்கா அதோடைய லீலைகள் வந்து தனித்த ஒரு லீலை. இது பகவான் இங்கு தான் அதை செய்வார். மச்சி அவந்தார் குரும அவந்தார் அவந்தார் நரசிங்க அவந்தார் வாமன அவந்தார் பரசுரம் அவந்தார் ராமர் அவந்தார் அந்த லீலைகள் வந்து அந்த இடத்துல செய்த விருஜபூமி கோகுல் விருஜமண்டலத்தில் செய்த லீலைகள் மாதிரி அந்த லீலைகள் இருக்காது. பகவான் கிருஷ்ணரா வந்த போது கூடும் மதுரால செய்த லீலையோ, துவாரகால செய்த லீலையோ, குருக்ஷேத்திரால செய்த லீலையோ, ஹஸ்டினபூர்ல செய்த லீலையோ, எங்கெங்கெல்லாம் அவர் போகிறாரோ அங்கெல்லாம் செய்த லீலையோ, இதை காட்டிலும் விருட்சபூமியில் பண்ணுற லீலை அதுக்கு மோசே வந்துட்டு வேற. அது பாவ பிரேமா உள்ள பக்தர்களுக்கு ரொம்ப ஆழமாக வந்து அது தெரியும். மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ லசத் குண்டாலம் கோகுலே விருட்சமானம், இந்த இந்த கோகுலத்திலேருந்து ஒரு ஒரு பாஸ் டைம்ஸாக இந்த இந்த விருட்சமண்டலில் வந்து ஒரு ஒரு பாஸ் டைம்ஸாக தாண்டி தாண்டி போகும்போது கால தேவர் டைம் பர்சனிஃபைட் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து மனசில் வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேடாக சோகமாகிட்டே இருக்கார். ஐயோ இந்த இந்த பாஸ்தான் முடிஞ்சிச்சு, இந்த பாஸ்தான் முடிஞ்சிருச்சு, இந்த பாஸ்தான் முடிஞ்சிச்சு, அது கடைசி கிருஷ்ணர் மதுராவுக்கு போயிடுவாரே, இந்த விருஜபூமி பாஸ்தான்ஸ் முடிஞ்சிருமே, மதுரா போயிடுவார், துவாரகா போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கால தெய்வா அவருக்கு வந்துட்டு டென்ஷனாக இருக்கு. ஸோ இதை நம்ம ரசிக்கணும், இதை நம்ம ருசிக்கணும், இதை நம்ம ஆழமாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த லீலைகள் விருஜபூமியில் உள்ள லீலைகள். ஆனால் பாகவதம் படிக்கும் போது நம்ம முதல் கேண்டோலேருந்து தான் படித்து வரணும். ஸோ முதல் கேண்டோலேருந்து நம்ம படித்து வரும்போது தான் நமக்கு வந்து இது பகவானுடைய லீலைன்னு நமக்கு புரியும். ஸோ இல்லைன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண குழந்தை பண்ணுற லீலை மாதிரி ஆயிடும். ஸோ அடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம இந்த செகண்டு லைன் முடிச்சிட்டோம் இல்லையா, நம்ம தேர்ட் லைன் வந்து அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா.